Hello my dear lovely friends, welcome back to our channel. Video club போறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் thanks சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா 300 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிவிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு க்ரோத்துன்னு தான் சொல்லணும். நம்ம பார்த்திங்கன்னா 400 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. மறந்துடாமல் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. என்ன ஒரு வீடியோ போட்டாலும் மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவு டு வெயிட் கெயின் நேச்சுரலி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கின்னி பாடியாக இருப்பாங்க, அதாவது ரொம்பவே ஒல்லியாக இருப்பாங்க, என்ன தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு டிப்ஸ்லே ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறவங்க ஒரு கேர்ளாக இருந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வெயிட் கெயின் ஈஸியாக பண்ணட்டும். மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஏன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான் பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனும் கலோரிஸும் கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மென் பார்த்திங்கன்னா 2500 கலோரிஸ் ஒரு நாளைக்கு எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். உமனுக்கு பார்த்திங்கன்னா 2000 கலோரிஸ் எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துக்காதனால தான் உங்களுக்கு உடம்பு ஏறாமல் இருக்குது. செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ராப்பர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஒரு 1 மந்த்தாவது எக்ஸசைஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், பாடி வெயிட் கெயின் ஆகும். அதனால் மறக்காமல் எக்ஸசைஸ் டெய்லிக்கும் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொடுக்குற இப்போ ப்ரோட்டீன் ஃபுட் லிஸ்ட்டை வந்து டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். வெயிட் கெயின் ஈஸியாக பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30% வந்து நம்ம ஹோம் ஒர்க் அவுட், பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் தரணும். 30% 70%க்கு தான் ஃபுட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், ஈக்குவல் டு 100 வந்துடும். 30% தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும், 70% வந்து நம்ம ஃபுட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும். மறக்காமல் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கனாலே இங்கே ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்ஸ்லாம் என்னென்ன ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அந்த ஃபுட்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஜிம் போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், ஆஃப்டரும் சாப்பிடலாம். டெய்லிக்கும் இதை சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. வெயிட் கெயின் ஈஸியாக பண்ணுறதுக்கு ரொம்பவே சீப்பான ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம் என்ன அப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்திங்கன்னா பனானா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனானாவில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, 1.3 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. எனக்கு பனானா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நீங்களும் பனானா ட்ரை பண்ணுங்கள். 105 கலோரிஸ் அதில் இருக்குது. அது உங்கள் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா 2 பனானா, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ஆஃப் மில்க் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் இதை நீங்கள் பண்ணினீங்கனாலே போதும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 மந்தில் 5 kg ஈஸியாக வெயிட் கெயின் ஆயிரும். அதற்கு நான் கேரண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கு. எக்கில் பார்த்திங்கன்னா 6 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. பாயில்டு எக்கில் பார்த்திங்கன்னா 6 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எக்கு யாக்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேட் இருக்குது. அதனால் ப்யூர் மசில்ஸ் வேணும்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டை வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு ப்யூர் மசில்ஸும் வேணும்டா, ஃபேட் மசில்ஸும் வேணும்டா, கொஞ்சம் திக்காகவும் நான் பல்ஜாகவும் எனக்கு வேணும் மசில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக் யாக்கையும் ட்ரை பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதனால் ஃபோர் எக்கில் பார்த்தீங்கன்னா 6 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அது உங்கள் மசில் க்ரோத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 egg 3 egg கூட சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோஸில் பார்த்திங்கன்னா சக்கரவெளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, 4.6 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. கிழங்கு வகைகள்லாம் நிறையா நீங்கள் உங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். நிறைய கலோரிஸும் கிழங்கு வகைகளில் இருக்குது. 168 கலோரிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 gram ஆஃப் ஃபைபர் இருக்குது, 37 gram ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஃபேட் பார்த்திங்கன்னா 2% இருக்குது. அதனால் உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிடும். மறக்காமல் பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா உங்கள் சாம்பார்லேயோ இல்லை நார்மலாக நீங்கள் விவச்சு கூட சாப்பிடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மில்க். டெய்லி ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்கன்னா மில்க்கும் ஆட் ஆகும். அதனால் நல்ல மில்க் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மில்க் பார்த்திங்கன்னா
9.7 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 gram ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. கலோரிஸ் பார்த்திங்கன்னா 137 calories இருக்குது. மில்க் இஸ் ஏ கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் மில்க்கும் நைட்டு தூங்கும் போது பார்த்திங்கன்னா 1 tumbler ஆஃப் மில்க் குடிக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீனும் நிறையா கிடைக்கும். அதனால் மறக்காமல் மில்க்கும் குடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரஸ்ட்டு, கோழியோட மார்பு தசைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கடையில் கேட்டாலே தருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா 9 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 102 calories இருக்குது. ஃபேட் பார்த்திங்கன்னா 2 grams ஆஃப் ஃபேட் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா 100 grams நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா பியூர் சிக்கன் பிரஸ்ட்டாக கடையில் கேட்டாலே அவங்க தருவாங்க. மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓவராக ஆயில் சேர்த்துக்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவராக காரமும் சேர்த்துக்காதீங்க. நார்மலாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்பவே ப்ரோட்டீன் உங்களுக்கு எஃபெக்டிவாக அப்படியே கிடச்சிடும். அதனால் இதையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பீன்ஸ். பீன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பீன்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா பிளாக் பீன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா 7.5 gram ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 calories இருக்குது. ஃபைபர் கண்டென்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள் பாடி நியூட்ரிஷனலாக இருக்கிறதுக்கு, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் பீன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா வேக வச்சும் சாப்பிடலாம், அல்லது சாம்பாரில் போட்டும் சாப்பிடலாம். மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஃப், மாட்டு இறைச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பீஃப் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 grams ஆஃப் பீஃப் நீங்கள் சாப்பிடுங்க. ஓவராக ஆயில் சேர்த்துக்காதீங்க, ஓவராக சால்ட்டும் சேர்த்துக்காதீங்க. ஓவராக சால்ட் சேர்த்துக்கிட்டால் சுகர் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதனால் சுகர்லாம் அதிகமாக சேர்த்துக்காமல், ஆயிலும் அதிகமாக சேர்த்துக்காமல் பீஃப் சாப்பிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா 218 calories இருக்குது. வெறித்தனமாக பாடி மசில் க்ரோத் ஆகும். மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஷேர் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 2 hours ஆயிடுது அப்லோட் பண்ண. அந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறேன், 300 subscribers ரீச் பண்ணதுக்கு உங்களோட ஹெல்ப் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, லவ் யூ ஆல். வேறு ஒரு நாங்கள் சந்திக்கிறேன்.